ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூரி ஹீரோவாகவும் விஜய் சேதுபதி வில்லனாவும் வெற்றிமாறன் டைரக்ஷனில் இளையராஜா சாரோட மியூசிக்கில் வர போகிற படம் தான் விடுதலை 2. இந்த படத்துலேருந்து இன்றைக்கி செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் சேதுபதி சாரோட மொத்த போர்ஷனும் இப்போ எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் இன்னும் 20% மட்டும்தான் இருக்கா. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த இயர் நவம்பரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. அந்த சாங்குமே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இல்லையா. இந்த பார்ட் 2 ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட ஒரு கேரக்டர் இம்பார்ட்டனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வரவே இல்லை. இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டனான கேரக்டர் கொடுத்துருக்காங்களா, அவருமே இந்த படத்துல ஒரு ஸ்கோர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம தனுஷ் சார் நடிச்ச வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த அசுரன் படம் நம்ம எல்லாத்துமே பார்த்திருப்போம். அந்த படத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் சார் பாத்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு வாதாடை கொடுக்குற வக்கீலா தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல வர போறாரு. எது எப்படியோ இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே நண்பா, நீங்க யாரால இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.